हलो फ्रेंड्स वेलकम टू अवर चैनल ईटिंग चैटिंग இன்னைக்கு நம்ம எப்படி ஒரு சூப்பரா ஒரு ஸ்பெகட்டி பண்ணலாம் காமிச்சு தரேன் வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ஸ்பெகட்டி வச்சிருக்கேன் இந்த ஸ்பெகட்டி வச்சு எப்படி நம்ம சூப்பரான ஒரு சிக்கன் ஸ்பெகட்டி பண்ணலாம்னு உள்ளத காமிக்க போறேன் இது வந்து கடைகள்ல எல்லா கடைகளையும் கிடைக்குது சூப்பர் மார்க்கெட்லலாம் விலை வந்து கொஞ்சம் கம்மி தான் இது வந்து ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி வாங்கி வச்சிருக்கோம் வாங்க இது எப்படி பண்ணலாம் காமிச்சு தரேன் இப்போ அது ரெடி பண்றதுக்காக ना वो ती वो हीट पड़ वचरें ती हीट आगो कुछ देवान अलव उप आड पड़ो उपनी ना ती ना कुटोद उड़ना नम्बर स्पेटी पटरल ती ना कुछ नम्बर उन्होंने सेतरल इतमी उड़काम सेतको கொஞ்சம் பெரிய பாத்திரமா வச்சு அத வச்சு நீங்க பண்ணிரலாம் போட்டுக்கிட்டோம் இனி வந்து நம்ம வந்து எப்படி ரெடி பண்ணலாம் காமிக்கிறேன் இது வந்து ஒரு 10 मिनिट्सல ரெடி ஆயிரும் 10 मिनिट्सக்கு பிறகும் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்ப பாருங்க இது வந்து நல்லா வெந்துடுச்சு இனி என்ன பண்ணலாம்னா இத நம்ம நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துருவோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிரவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த பாத்திரத்துல போட்டு நல்லா ட்ரைன் பண்ணிரலாம் கொஞ்சம் கூல் வாட்டர் மேல ஊத்திக்கோங்க அப்ப வந்து ஒத்த ஒத்தையா இருக்கும் உங்களுக்கு ஊத்திக்கிட்டு இந்த மாதிரி லைட்டா இத வந்து டாஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்ப இதல கொஞ்சம் ஆயில் விட்டுருவோம் அப்ப நம்ம வந்து கொஞ்சம் லேட் ஆனாலும் இது வந்து அப்படியே நமக்கு வந்து கிடைக்கும் பாருங்க இந்த மாதிரி இருக்குது இப்ப நம்ம வந்து இத வந்து நல்ல mix பண்ணி கொடுத்துக்கிட்டு இந்த மாதிரி mix பண்ணி விட்டுக்கிட்டு நம்ம என்ன பண்ணனும்னா கொஞ்சம் ஆயில் விட்டு கொஞ்சம் ஆயில் மேல விட்டுட்டோம்னா இது வந்து நல்ல ஒத்த ஒத்தையா நம்ம கிடைக்கும் இந்த மாதிரி ஆயில் விட்டு mix பண்ணி விட்டுருவோம் பண்ணி விட்டுக்கிட்டு நம்ம ஒரு சைடுல இத எடுத்து வச்சிருவோம் இனி என்ன பண்ணலாம்னா pan திரும்ப நம்ம வந்து pan வந்து ஹீட் ஆகட்டும் pan ஹீட் ஆனதும் நம்ம chicken எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அந்த chicken எடுத்து நம்ம எப்படி பண்ணலாம் காமிக்கிறேன் இப்ப chicken pieces நீங்க இந்த மாதிரி நீள நீள துண்டுகளா கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் இது வந்து ரொம்ப டேஸ்டியா சிம்பிளா ஈஸியா வெந்துரும் அதனால நீங்க வந்து நீள நீள துண்டுகளாவோ உங்களுக்கு ஏத்த மாதிரி குட்டி குட்டி துண்டுகளாவோ வெட்டிக்கலாம் நான் வந்து இப்ப நீள நீள துண்டுகளா கட் பண்ணி வச்சிருக்கேன் अलव आयिल विटर हाफ टेबल स्पून जीरकम सेतरल पूंडु चिन्ना चिन्ना तुंडुगला कट पनी वच्चिरुक्कें इंजी चिन्ना पीस इंजी वंदु कट पनी वच्चिरुक्कें आड पनी नल्ला मिक्स पनी विटरलां கொஞ்சம் ரெடி ஆனதும் கொஞ்சம் வாசனை வந்ததும் நம்ம என்ன பண்ணோம்னா எடுத்து வச்சிருக்க chicken pieces-அ இதல சேர்த்தறலாம் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுறோம் இப்ப இதல தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிரலாம் பண்ணலாம்னா ஒரு 5 டு 10 मिनिट्स அப்படியே கொஞ்சம் லோ फ्लेம்ல வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிரலாம் இப்ப ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அது வந்து இது வந்து கொஞ்சம் வெந்து வந்த வரது மாதிரி இருந்ததும் நம்ம இந்த வெங்காயத்தை இதல ஆட் பண்ணி கொடுத்துறலாம் ஆட் பண்ணி கொடுத்து நம்ம mix பண்ணி விட்டுருவோம் இப்ப இதல கேப்சிகம் ஆட் பண்ணிரலாம் இந்த கேரட் நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் இதல ஆட் பண்ணி கொடுத்துறோம் கொஞ்சம் கேபேஜ் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதல ஆட் பண்ணிரலாம் ஆட் பண்ணி mix பண்ணி விட்டுறோம் இப்ப இதல வந்து கொஞ்சம் pepper ஆட் பண்ணிரவும் அப்ப அந்த காரம் வந்து இதல ஃபுல்லாவே நல்லா இறங்கிரும் அதனால கொஞ்சம் வந்து நம்ம pepper ஆட் பண்ணி கொடுத்துறோம் இப்ப நீங்க வந்து காரத்துக்கு ஏத்த மாதிரி pepper ஆட் பண்ணிக்கோங்க நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவு पेपर ऐड पन रहे, ऐड पने मिक्स पनी गुड़ कोंगा, कुछ और 5 to 10 मिनट्स वंदे कुछ उप्पु दिरकान पास इते, हम वंदे अपनी क्लोज पनी बिटरना,
ஓரளவு பாருங்க 5 டு 10 मिनिटஸ்ல வதங்கிடுச்சு இனி என்ன பண்ணலாம்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு chili flakes எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதல ஆட் பண்ணிரலாம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெட்சப் ஆட் பண்ணி கொடுத்துக்கோங்க அது வந்து கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு 2 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிரலாம் ஏற்கனவே நம்ம வந்து ஏற்கனவே pepper போட்டுறோம் அதனால 1 டேபிள் 2 டேபிள் ஸ்பூன் அளவு chili sauce வந்து ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து chili sauce ஆட் பண்ணிரலாம் இனி நல்லா mix பண்ணி விட்டுறோம் இத நம்ம டாஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இனி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த spaghetti-ய கொஞ்சம் கொஞ்சமா இத ஆட் பண்ணி கொடுத்துக்கோங்க எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துட்டோம் இனி நல்லா mix பண்ணி விட்டுறோம் ஸ்டவ் நல்லா ஹை ஃப்ளேம்ல வெச்சிட்டு இந்த மாதிரி நல்லா mix பண்ணி விட்டுருவோம் அதான் எல்லா சாஸோடையும் இது வந்து கம்பைன் ஆகும் இதுக்கு வந்து சோயா சாஸ் தேவை இல்ல நீங்க தேவைனா சோயா சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஆனா இதுக்கு வந்து சோயா சாஸ் ஆட் பண்ணவேண்டாம் இதல வந்து உப்பு வந்து போதுமான செக் பண்ணிக்கோங்க உப்பு தேவனா நம்ம வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிரலாம் இது ஸ்பிரிங் ஆனியன்ஸ் தூவிக்கோங்க இருந்தா தூவிக்கோங்க இல்லட்டா தேவையில்லனா விட்டுருங்க இப்போ இது நல்லா mix பண்ணி விட்டுக்கிட்டு இனி நம்ம பிளேட்ல சர்வ் பண்ணிரலாம் அப்புறம் நம்ம ஸ்பெகட்டி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க थैंक यू